எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸில் நம்ம மீட் பண்ண போகிற பர்சனாலிட்டிஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லலாம். இஸ் அ ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் பர்சன். வாழ்க்கையில் வந்து எவ்வளோ உயரத்திற்கு போக முடியும் அப்படிங்கிறதுக்கான இலக்குகளை வந்து பயமில்லாமல் நம்ம கணிக்கிறதுக்கு, நம்மளை நாமே மேம்படுத்திக்கிறதுக்கோ அல்லது உருவாக்கிக்கிறதுக்கோ இவருடைய லைஃப் ஜேர்னி நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கக்கூடும். ஒரு சிம்பிளான ஊரில் பிறந்து அதற்கு பிறகு சில முக்கியமான முடிவுகளை தன் வாழ்க்கையில் எடுத்து இப்போ வரைக்கும் புதிய புதிய பரிணாமங்களை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார். ஜோஹோ நிறுவனத்தினுடைய கோஃபவுண்டர் அண்ட் சிஇஓ மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் ஃப்ரம் தென்காசி, நாட் ஃப்ரம் லாஸ் ஏஞ்சலஸ் ஆர் நாட் ஃப்ரம் கலிஃபோர்னியா பே ஏரியா, சிம்பிளி ஃப்ரம் தென்காசி. பின்னால் வந்து முதல்ல அந்த குருவி சத்தம்லாம் கேட்டுச்சு, ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், மயில் கேட்கும். நல்ல மயில். மயிலா? நாங்களாம் பணம் சம்பாரிச்சா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நீங்கள் கொண்டு போய் ஏதோ பயங்கரமாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு எண்டில் போய் உட்காந்துக்கிறீங்க, எது மகிழ்ச்சி தருகிறதுன்னு முதல்ல ஒரு ஃபிலாசபிக்லேருந்து உங்கள்கிட்ட கொஸ்டின் ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஒருவேளை நிறைய பணம்லாம் பண்ணிட்ட பிறகு இது மாதிரி செட்டில் ஆயிடணும்னு தோணுமா? இது எப்படி இது? எப்போவுமே நான் அப்படி தான், சின்ன வயசுலேருந்தே எனக்கு கிராமம் தான் பிடிக்கும். ஆக்சுவலி உண்மையான ஸ்டோரி, நான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறதுலேருந்து நான் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ்லேருந்து ஊருக்கு வரும்போது நான் ஊரை விட்டு திரும்பி வரமாட்டேன், சென்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழுது அடம்பிடிப்பேன். எங்கள் அம்மா நல்லா தெரியும் அது. என்னை வந்து கிட்டத்தட்ட வற்புறுத்தி கட்சி பொட்டி இழுத்து பஸ்ஸில் போட்டு அப்படி தான் கூட்டிகிட்டு போவாங்க ஊருக்கு, சென்னைக்கு போகிறதே. அப்புறம் சென்னையில் நான் வந்து என்றைக்கு ஊருக்கு போவோம்னு நான் கணக்கு பண்ணிகிட்டே இருப்பேன். ஊர்லேருந்து ஏதாவது ஒரு கல் எதையாவது ஒன்று எடுத்து பாக்கெட்டில் வச்சுருப்பேன், ஊர் ஜாபகம் அப்படின்னு எடுத்து பார்த்துப்பேன். அந்த மாதிரி சின்ன வயசில் எனக்கு அவ்வளோ எமோஷன், ஸ்ட்ராங் எமோஷன் எனக்கு. ஓ, திஸ் இஸ் யுவர் ஹோம் நவ். நீங்கள் ஆக்சுவலாக தஞ்சாவூரில், தஞ்சாவூர் பக்கம் எங்கே? ஏன்னா தஞ்சாவூர்னு தான் ரேண்டமாக இன்டர்நெட்லேயே இருக்கு. அந்த அந்த கொள்ளடம் ரிவர் போகுது, அணைக்கரைன்னு வரும். அணைக்கரைக்கு தஞ்சாவூர் சைடு, அதாவது அணைக்கரையோட சவுத் சைடில் தான் எங்கள் வில்லேஜ் இருக்கு. ஸோ அப்போ அது ரொம்ப அழகான ஊர் தான், விட்டு வர மனசு இருக்காதான் கொஞ்சம். நல்லா பச்சை பசையில் இருக்கும், தஞ்சாவூர் மட்டும்தான் இருக்கும். இந்த ஏரியா ஆஃப் தென்காசி மாவட்டமும் தஞ்சாவூர் மாவட்டமும் ஒரே மாதிரி இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அந்த கிரீனரி ஒரு பெரிய நிறுவனத்துடைய தலைவர் ஒரு கிராம வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு சூழலை உருவாக்கி கொள்ளுதல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்குல்ல, அந்த அஃபோர்டபிலிட்டி தான் உங்களை இது மாதிரி ஒரு கிராம பகுதிக்கு வர வச்சிருக்கா, இல்லை இது உங்களுடைய சாய்ஸ் அண்ட் ட்ரீமா டு செட்டில் இன் வில்லேஜ் அந்த மாதிரி? அது வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாய்ஸ் தான், அந்த ட்ரீம். எப்படியோ லைஃப் சிச்சுவேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வர மாதிரி அப்படி பண்ணேன். அதான் அதாவது வந்துட்டோன்னு எனக்கு, ஸோ அதை எப்படி கொண்டு வருது அப்படின்னு ஒரு குறிக்கோளோட தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் எப்போவுமே. நான் ரொம்ப வருஷமாக யோசிச்சுட்ருக்கேன் அது, என்ன வேரியஸ் ரீசன்னால பண்ண முடியல. இப்போ அதனால வந்தது, போன வருஷமே வந்துட்டேன், ஒரு வந்து ஒரு செப்டம்பர் 2019 இங்கே தான் இருக்கேன். அப்புறம் அப்பப்போ கொஞ்சம் வேணும்போது ட்ராவல் பண்ணுவேன், ரிலக்டன்ட்லி ட்ராவல் கூட ரிலக்டண்ட்டாக தான் பண்ணுவேன். ஸோ என்னோட ஜாப் ரிக்குயர்மெண்டால் தான் ட்ராவலே, வேற ஒன்றும் பர்சனல் ட்ராவல் ரொம்ப கிடையாது. Okay, let me come to Zoho, sir. What is called Zoho? ஏன் அதுக்கு முன்னால் அந்த நிறுவனத்தின் பெயர் வேறு? முதல்ல ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு ஆன்லைன் பிராண்டாக தான் ஆரம்பிக்கணும்னு எண்ணம், ஆன்லைன் சாஃப்ட்வேர் அப்படின்னு. அதை மோட்டோவே ஒர்க் ஆன்லைன், யூ டேக் யுவர் ஒர்க் ஆன்லைன் அப்படிங்கிறது. இது வந்து மொத்தமே வந்து 2005 அந்த லோ அந்த இதை காயின் பண்ணிட்டோம், ஒர்க் ஆன்லைன் அப்படின்னு. ஜோஹோ பேர் வந்து இதுக்கு ஒரு பிராண்ட் வேணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சோம். அண்ட் த ஸ்மால் ஆஃபீஸ் ஹோம் ஆஃபீஸ், ஆக்சுவலி இன்னைக்கு வந்து அது ரொம்ப அருமையான ஸ்லோகன் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2020 ஆனால் 2004-05 யோசிக்கும் போது ஸ்மால் ஆஃபீஸ் ஹோம் ஆஃபீஸ் அந்த மாதிரி கான்செப்ட் வரும் அப்படின்னு நினச்சி அது பண்ணது ஜோஹோ. ஸோஹோன்ற இதுக்கு பதில் ஜோஹோ, அதுக்கு எஸ்க்கு பதில் ஜெட்டை போட்டு பண்ணோம். ஜெட், ஓகே, அவ்வளோதான், ஸ்மால் ஆஃபீஸ் ஹோம் ஆஃபீஸ், அதுலேருந்து வந்தது ஜோஹோ அப்படின்றது.
ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் ஒரு பெரிய அலுவலகம், 500 பேர் 1000 பேர் ஒரே இடத்துல அப்படிங்கிறது இல்லாம அவரவர் அவரவர் இடத்துல இருந்து பணி செய்தல். கடைசியில பாத்தீங்களா 2020ல அந்த விஷன் கரெக்டா இருக்கு, அது தெரியவே தெரியாது. இது எல்லாருக்கும் புரிய வைக்க கொரோனா வர வேண்டியிருக்கா போ. ஆக்சுவலா உங்க உங்களுடைய ஒரு 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 ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு விஷயம் நான் படித்தேன், இட்ஸ் தேர் ஐ ரிட்டன் ஹியர். வி ஆர் அ ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக் கம்பெனி வித் அ வெரி ஓல்ட் ஃபேஷன் அப்ரோச் டு கம்பெனி பில்டிங். எனக்கு இது சின்ன கான்ட்ரடிக்டாக இருக்கு. உங்களுக்கு ஒரு டெக்னாலஜிங்கிறது எப்போதுமே நவீனத்தோடு தொடர்புடையது, நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி கம்பெனி தான், ஆனால் வெரி ஓல்டு ஃபேஷன் அப்ரோச் டு கம்பெனி பில்டிங். டு யூ மீன் டு சே தட் யுவர் அப்ரோச்சஸ் ஆர் கன்சர்வேட்டிவ் ஆர் வாட் யூ மீன் பை தட்? கேன் யூ த்ரோ சம் லைட் ஆன் தட்? அதாவது இன்னைக்கு என்ன சொல்லுவேன், நான் ஒரு கம்பெனி அப்படின்னு கார்பரேட் அப்படின்னு என்ன நினைச்சோன்னா அதுல வந்து நிறைய திங்ஸ் வந்து ஒரு சில நான் சொல்லுவேன் மூடநம்பிக்கைகளே இருக்கு. அதை பத்தி மூடநம்பிக்கைகள்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்படிதான் இருக்கணும்னா ஒரு சிஇஓனா ஒரு எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், அவரோட எப்படி எங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம் அப்படிலாம் ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்கா. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு இப்போ டீம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அப்புறம் ஒரு ப்ராசஸஸ் எப்படி இருக்கணும், ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சில நம்பிக்கை சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஆனால் நீங்கள் போய் அதுக்கு அதோட கம்பெனியோட ஆரிஜின் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா ரியலி என்ன முக்கியம்னா ஒரு ரூட்டடுக்கு ஒரு கல்ச்சர் வேணும். கம்பெனிக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கல்ச்சர் ரொம்ப முக்கியம். அந்த கல்ச்சர் வந்து கோஹெசிவாக அதாவது எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கணும். லீடர்ஷிப்னா இன்ஸ்பிரேஷன் வேணும் மொத்தம். முதல்ல நம்ம மகாத்மா காந்தி ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்கிறோம், அவர் வந்து கோடிக்கணக்கான மக்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்தது. ஆனால் அவர் வந்து கோட் சூட் போட்டால் லாயராக பாரிஸ்டராக இருந்திருக்காரு இங்கிலாண்டில், அதாவது சவுத் ஆப்ரிக்காலாம் இருந்திருக்காரு, அவருக்கு வந்து தெரியாத விஷயம் இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு வரும்போது ஏன் வந்து சட்டையெல்லாம் கட்டிட்டு ஒரு வேட்டி கட்டிட்டு அப்படி ஏன் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து சாதாரண இந்தியன் மனுஷன், ஒரு ரூரல் ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து நம்ம அந்தோடு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு இருந்தார். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் காமராஜர் ரொம்ப சிம்பிளாக இருந்தார். அதாவது நீங்கள் எல்லாரும் என்ன சிம்பிள் அப்படின்னு போகும்போது நான் நினைப்பேன் மகாத்மா காந்தி இருந்தார், காமராஜர் இருந்தார், அவங்களெல்லாம் உடம்புல சிம்பிளாக இருக்கும் இல்லை, அவங்கெல்லாம் பெருந்தலைவர்கள் இல்லை. அந்த அதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஆக்சுவலி கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து அவர் காமராஜர் நமக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்து நிறையா அவர் நிறையா பண்ணியிருக்கார் நமக்கு. அதாவது அவர்லாம் செல்ஃப்லெஸ் ஒரு தியாகி இல்லை, அப்படி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் பயங்கர ஏன் சிம்பிளாக இருந்தாங்கன்னா அது காரணமும் இருந்தது. காரணம் வந்து சாதாரண மக்களோட ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்ப்பரேட்டில் இருக்கக்கூடிய நடைமுறைகளில் ஒரு ரெட்டேபிசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு ஃபேக்கான ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு மாடலாக தான் அது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இது ஆர்டிஃபிஷியல் வந்து ஒரு சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சுவிட்சர்லாண்டு கிடையாது, நம்ம தமிழ்நாடு, அவங்க சுவிட்சர்லாண்டு. தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கணும்னு நம்ம யோசிக்கணும். நம்ம கலாச்சாரம் என்ன, நம்ம வழிமுறைகள் என்ன, நம்மளோட கல்ச்சர் என்ன, நம்மளோட இது சுச்சுவேஷன் ஆன் த கிரவுண்ட் என்ன, அப்படி இருந்தால் தான். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நாலேஜ் இண்டஸ்ட்ரியெலாம் என்னென்னா என்னால் வந்து ஒரு இன்ஜினியரோட கனெக்ட் பண்ண முடிஞ்சால் தான் ஒர்க்கே நல்லா நடக்கும். நான் ஒரு போய் ஒரு ஐவரி டவரில் உட்காந்து எங்கேயோ இருந்து ஒரு ஆர்டர் கொடுத்தேன்னா வேலை நடக்காது. அந்த மாதிரி வேலை நடக்க முடியாது இதில்.